இததான் வந்து இவங்க என்ன சொல்றாங்க, விதின்றாங்க. ஃபேட் பிராபஞ்சத்துக்கு விதி எழுத வச்சிருக்குன்னா அதை வச்சுதானே இவங்க இதெல்லாம் கேலண்டர்லாம் போடுறாங்க. அடுத்த 60 வருஷத்துல எப்படி வரப்போகுது, என்னென்ன மாதம், என்னைக்கு அமாவாசை, என்னைக்கு பௌர்ணமி, அது எப்படி வரப்போறது எப்படி தெரியும், என்ன நியதி இருக்கு, எவ்ரி திங் ஸ்பிரிட் டிட்டர்மைன்ட். அடிக்க போற மழை, வீச போற காத்து, வெடிக்க போற எரிமலை, நடக்க போற பூகம்பம், சகலமும் தாபத்திரயங்கள்னு சொல்லுவாங்க. 3 விதமான தாபங்கள். இந்த தாபங்கள்லாம் கூட வந்து ஒரு ஆன்ம ஞானத்துக்கு வழிவிட்டு அவனுக்கு அவ்வளோ அனுகிரகம் இருந்தால் தான் அவன் ஆன்ம ஞானத்துக்கு வர முடியும். பூர்வா எப்பேற்பட்ட பாகியம் பண்ணியிருந்தா அவன் வந்து அவன் ஆக்சுவலாக தீவிர கஷ்டன்ற பேரில் கர்மாவெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அவனுக்கு பர்சனல் கர்மாவே ஒன்றும் இருக்காது, இதுக்கே உழைச்சிக்கிட்டு இருப்பான், மோனப்பையாவது வச்சுட்டு இருப்பான், அதுக்காவது வழி விட்டுட்டு இருப்பாங்க ஏதோ. புரியுதுங்களா, எப்படியோ நடக்கும். அந்த மாதிரி எல்லாமுமே நியதியாக மாறிடுது. புரியுதுங்க, லொக்கேஷனல் நியதிங்க. அதில் ஒன்று தான் வந்து ஞானம் அடைகிறது கூட. திடீர்னு குரு சன்னதி கிடைக்கும், திடீர்னு உருவப்படும், எப்படி வேணால் நடக்கும், அவனுடைய அந்த அந்த தாபத்தை பொறுத்து. புரியுதுங்களா, அந்த தாபத்துக்கு மாத்திரம்தான் இது மதிப்பு கொடுக்கும். எதுக்கு, இந்த சுத்த வித்தையில் இருக்கிற தாபம் இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி இருக்குது, அழுந்த உறக்கம் போல் இருக்குது. இந்த அப்சல்யூட் பியூரிட்டி, அப்சல்யூட் ஈஸ்னஸ், அப்சல்யூட் சயின்ஸ், இன்டெலிஜென்ஸ், அப்சல்யூட் கான்சியஸ்னஸ் அப்படின்றது மேலே இருக்கிற ஒரு மயக்கம் வந்து என்றைக்குமே குறையக்கூடாது. அதுக்கு ஆசைப்படணும், போருமா, அதுக்கு தீரா ஆசை, தீரா தாபம். அதனால் பாட்டுக்கள் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா தாபம் 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 ஒன்று வழி கொண்டு போகும். தாபம் சரணடைதல், சரண்டர். சரண்டர்ஸ் வந்து இன்ஸ்டால்மெண்ட் சரண்டர் இல்லை, சரண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சொல்லாலையும் மனத்தாலையும் நினைப்பாலையும் எல்லாத்துலேயும் சரண்டர் சரண்டர் சரண்டர். எல்லாம் கேட்பாங்க எப்படி சரண்டர் பண்ணுறது, இல்லைங்க நீ எல்லாம் பொருள் தான் சரண்டர், தனித்து உன்னை வச்சுக்கூடாது, ஆன்ம பொருளையே நினச்சி எல்லாம் இருக்கணும், சகலமும் இயங்கணும். சரிங்களா, அப்படி வந்து எல்லாமே ப்ரீ டிட்டர்மின்டாக பண்ணி விட்டுருது. இது என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு இதெல்லாம் இன்னர் சயின்ஸ், இது எல்லாமே இன்னர் சயின்ஸ். இந்த இன்னர் சயின்ஸ் வந்து அடுத்த 2 மெயின் திங்குக்கு வருது. இது 5, இதை சேர்த்து 6, 6, 5, 11 முடிஞ்சு போச்சு. இப்போ 12, 13 அதை நம்ம பார்க்கணும். மணி நாறுது, இன்னும் கொஞ்ச நேரம் போகலாமா? 12வது பாயிண்ட், 13வது பாயிண்ட் இதை தொடச்சு விட்ருங்க. மாயாசக்தி மாத்திரம் இருக்கட்டும், இதெல்லாம் தொடச்சு விட்ருங்க. இல்லாட்டி இது இதுலேருந்து 2வதுலேருந்து தொடச்சிருங்க. 3, 4, 5 தொடச்சிருங்க. பதினோராவது ஐட்டம் வந்து பிரகிருதி. நம்ம இந்த பிரகிருதின்றது, பிரகிருதின்னா தோற்றம், படைப்பு, கிரியேஷன். பிர அப்படின்னாலே நெக்ஸ்ட்னு அர்த்தம், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இமீடியட்னு அர்த்தம். பிராணாயாமம்னா என்ன அர்த்தம்னா நெக்ஸ்ட்டு பிராணன். புரியுதுங்களா, நெக்ஸ்ட்டு மூச்சு பிராணன், அதனுடைய போக்குவரத்துன்னு அர்த்தம் யாமம்னா. புரியுதுங்களா, அந்த மாதிரி பிரான்னு போட்டாலே இதுதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா படைப்பு எப்படி எங்கேருந்து வருது, எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விதி வரைக்கும் இருக்குது, கரெக்டுங்களா. வித்தி நம்ம கடைசியான போட்டோம், நியதி கலை வித்யா, அதாவது யூனிவர்சல் ஆத்தர்ஷிப் வந்து யூனிவர்சல்
ஓனர் பொறுமை யூனிவர்சல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் யூனிவர்சல் பவர் அது வந்து லொக்கேஷனல் ஸ்கில்லாக ஒரு சின்ன ஒரு புதுசாக வரப்படுற ஒரு செல்லுக்கு புது ஆர்கானிசம்னே வச்சுங்க புது அமீபா அதுக்கு உண்டான ஸ்கில்லாக மாறுது சொல்லுங்களா அதுக்கு உண்டான விஞ்ஞானமாக அதுக்குள்ளேருந்தே வருது அந்த ஸ்கில்லே அதுக்கு திட்டமிட்ட விஞ்ஞானம் ஒரு செல்லுன்னா இப்படி இருக்கணும் நம்ம பார்த்தோம்ல செல்லுலார் ஸ்ட்ரக்சர் ஆட்டம்னு மாலிக்யூல் இது மேக்ரோ மாலிக்யூல் ஆர்கனில் செல் அப்படின்னு அந்த அஞ்சுமா சேர்ந்து அந்த செல்லுலார் ஸ்ட்ரக்சராக ஒன்றே ஒன்று ஒரு செல்லுக்கு அதனுடைய வருது இல்லை அதே மாதிரி வித்தை அதுதான் வித்தை ஆட்டம் ரெண்டு மாலிக்குள் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் இது ஆசை ராகம் எப்படி அதுக்கு டிரைவ் வேணும் வெறும் பிளான் மாத்திரம் போகாது புரியுதுங்களா என்ன பண்ணுவாங்க இவங்க ப்ரோக்ராம் எழுதும்போது கம்ப்யூட்டரில் வெறுமை நீங்கள் ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி போடுவாங்க அப்படி போட்டு ஒரு ப்ராக்கெட் ஒன்று போடுவாங்க இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு பவர் கிடச்சிரும் இது வந்து கம்ப்யூட்டர்னுடைய லாங்குவேஜ் இந்த ரெண்டு மார்க் புரியுதுங்களா உங்கள் நீங்கள் பார்க்குற டிவியில் பார்க்குற ஒவ்வொரு சினிமானுடைய ஒவ்வொரு புள்ளி ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் இங்கே இருக்குது ப்ரோக்ராம் உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸ்லேயும் வரிக்கு வரி ஒரு ஸ்கொயர் மில்லி மீட்டர் நானோ மில்லி மீட்டர் இருக்கிற ஒன்று ஒன்றுத்துக்கும் ப்ரோக்ராம் பின்னாடி இருக்குது அதெல்லாம் நிரம்பி இருந்தால் தான் உங்களுக்கு காட்சியினோட கண்டினியூட்டி கிடைக்கும் புரியுதுங்களா அந்த அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் புரியுதுங்களா அந்த சயின்ஸ் மாதிரி தான் இப்போ வந்து இங்கே என்ன பண்ணுவாங்க ஏ ஹெச்டிடிபி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போடுவாங்க ஏ ஹெச்டிடிபி இஸ் ஈக்குவல் டு ஒரு லிங்க் இது ஒரு லிங்க்கு அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த கை வந்துடும் இப்படி 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 வந்து ஒரு கை வந்துடும்ல ப்ரௌசரில் அது வந்து அங்கே போய் செக் பண்ணுங்க ஆக்சுவலாக வெளியில் தெரியுது உங்களுக்கு வந்து தேடுக அப்படின்னு போட்டிருக்கோம் மூடுகன்னு போட்டிருக்கோம் தமிழில் க்ளோஸ் ஓப்பன்னு போட்டிருக்கோம் அங்கே போய் ப்ரௌசர் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுதான் தெரியுமே தவிர இது தெரியாதானே உள்ள அங்கே லிங்க் இருக்குது டச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த வெப்சைட் எங்கேயாவது இருக்கும் அயர்லாண்டில் ஒரு வெப்சைட் இருக்கும் புரியுதுங்களா அங்கே தான் அவனுடைய வெப்சைட் இருக்கும் அங்கே தான் வச்சுருப்பான் அவன் சர்வர் க்ளீனாக இங்கே தட்டினோன்னா அந்த அது அந்த அயர்லாண்டு திறக்கும் பொறுமா அதை போல் இது இல்லை ஃபுல் கண்ட்ரோல் எதுக்கு பிரகிருதிக்கு பொறுமா பிரகிருதி என்னென்ன ஆட்டமாக இருக்கலாம் செல்லாக இருக்கலாம் செல்லு அமீபாவாக இருக்கலாம் ஒரு மனுஷன் வந்து இப்போ நினைக்க வேண்டிய நினைப்பாக இருக்கலாம் புரியுதுங்களா நியத்தியில் ப்ரீ டிட்டர்மெண்டாக வச்சுருக்குல்ல அந்த கட்டமைப்பு இது இது இதே ஸ்ட்ரக்சருங்க மாயா சக்தி ஸ்ட்ரக்சர்னு போட்டுக்கலாம் நீங்கள் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் இல்யூஷன் நம்ம நேற்று செல்லுலார் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம் ஆர்கனிஸ்மல் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம் பாப்புலேஷன் ஸ்ட்ரக்சர்னு மூணு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் 14 ஐட்டம் பார்த்தோம் அந்த மாதிரி மாயா சக்தியினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து 6 ஐட்டம் 5 ஐட்டம் நியதி வரைக்கும் புரியுதுங்களா அதுதான் பேக்ரவுண்ட் ப்ரோக்ராம் இதெல்லாம் அசுத்த வித்யா இப்படியே இல்லை நம்ம சுரூபம் இதை மனுஷ மந்திரம் தான் உணர முடியும் புரியுதுங்களா எடுத்துட்டீங்களா இதை உணரக்கூடியவன் யாரு உங்களுக்கு தெள்ள தெளிவா தெரியுது இல்ல ஓப்பனா தெரியுது இல்ல எல்லாம் சைலன்ஸ்னா உங்க சாதகம் என்ன பண்ணணும் நீங்கப்பா ரொம்ப போய் சாப்பிட வேண்டியதுதான் இதுதான் ஒரு ஜென் மாஸ்டர் சொல்லுவார் ஒரு பையன் வந்து ரொம்ப சீரியஸாக கேட்பான் அவன் 2 வருஷமாக சேர்ந்துருக்கான் புதுசாக அவர் அங்கே மாஸ்டராகவே இருக்கார் ஒரு நாள் மாஸ்டர் தனியாக கிடச்சான்னு நினச்சிட்டு அவர் சாப்பிட்டுட்டு அங்கே நிற்கிறார் அப்படின்னு நின்றுட்டுருக்காரு இவன் போயிட்டு சாப்பிட்டுட்டு அந்த எச்சத்தட்டோட வரா மாஸ்டர் இருக்கான்னு தெரிஞ்சோன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு தப்புன்னு இவர் கிடச்சி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் எச்சத்தட்டோடய போயிட்டு மாஸ்டர் வாட் இஸ் என்லைட்டன்மெண்ட் கேட்குறான் Have you taken your food? அப்படின்னு கேட்குறார் அவர் எஸ் மாஸ்டர் கோ அண்ட் வாஷ் த பிளேட் இதுதான் பதில் கீப் இட் இன் இட்ஸ் பிளேஸ் கோ அண்ட் வாஷ் த பிளேட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் கீப் இட் இன் இட்ஸ் பிளேஸ் இஸ் திஸ் என்லைட்டன் மாஸ்டர் எஸ் அப்சல்யூட்லி எவ்வளோ பியூரிட்டி பார்த்தீங்களா என்னம்மா புரியுதா கற்றுக் கொடுக்கவே ஒன்றும் இல்லை நான் ஆல்மோஸ்ட் வாழ்ந்து காமிச்சிட்ருக்கேன் கரெக்டா நான் உணர்ந்துட்டுலாம் இருக்கிறதெல்லாம் அப்படியே உங்கள்கிட்ட வாழ்ந்து காமிச்சிட்ருக்கேன் அதுதான் ஃபீல்டு அதுவே குழு புரியுதா
இன்னொரு ஜென் மாஸ்டர் கிட்ட இதே மாதிரி ஒரு பையன் ரொம்ப கியூரியஸாக போயிட்டு அவர் மாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு கண்ணை திறந்துட்டு தான் உட்காந்துருக்காரு. ஒரு தூண்டை செஞ்சுக்கிட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் முள்ளம் உயிமம் உட்காடுறோம். அவரை நமஸ்காரம் மட்டும் இப்படி பார்க்குறோம். மாஸ்டர், வாட் ஆர் யூ திங்கிங் மாஸ்டர்னா, அவன் அப்படி தானே கேட்பான். அவன் வந்து திங்கர் தானே, அவன் எப்பவும் திங்கரு, திங்கிங்கு, தாட்ஸ், ஃபீலர், ஃபீலிங், ஃபீலிங்ஸ், இதுதானே அவன் வேலை. அப்படி தானே நான் இருக்கு. அதனால அதே பங்கல் கேட்குறான், வாட் ஆர் யூ திங்கிங் மாஸ்டர்னா. அவர் ஒன்றே பதில் சொல்வார், ஐ ஆம் திங்கிங் அபவுட் தட் விச் டஸ் நாட் திங்க் அப்படின்றார். எது ஒன்று யோசிக்கவே யோசிக்காதோ அதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கேன்றார். அவர் அவன் ஆடிபடுறான், யோசிக்காத யோசிக்கிறான், பட் எப்படி பண்ணுறீங்க இதை, பட் ஹவ், அது திங்க் பண்ணாதன்றீங்க, அதுக்கு ஆப்போசிட் தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. கரெக்டா, திங்க் பண்ணாதத நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னா, திங்க் பண்ணாத ஏதோ ஒரு மெக்கானிசம் இருந்ததுன்னா அதை நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னா, திங்க் பண்ணாத மெக்கானிசத்தை எப்படி திங்க் பண்ண முடியும், பட் ஹவ் மாஸ்டர் அப்படின்னு உடனே பரபரப்பாயிடலாம், டென்ஸ் ஆயிடா. அவர் ஈஸியாக சொல்ற, பை நாட் திங்கிங். பெரிய ப்ரொஃபவுண்ட் ட்ரூத்தை சொல்றாரு பார்த்தீங்களா, கேஷுவலா. அதான் ஜென்ல சொல்லுவாங்கல்ல, when I walk, I walk. இதெல்லாம் நியதி, நியதியை மாத்துறாங்க, புரியுதுங்களா. நியதி ப்ரீ டிட்டர்மெண்டா எப்படி இருக்கு, நடக்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது, கரெக்டா, காலில் அடிபட்டது கூட தெரியாது. ஆசை தான் தள்ளிக்கிட்டு போவோம், எண்ணங்கள் தான் நம்மளை சோழ்த்தி அடிக்கும். அப்படி இருக்கிற இடத்துல வந்து வெனை வாக் ஐ வாக் அப்படின்னு அர்த்தம், வாக்கிங் தான் இருக்கு, வாக்கிங் மயமா என்னுடைய உணர்வு இருக்கு, அவ்வளோதான். அப்படின்னா திங்கிங்காக இல்லை, ஃபீலிங்காக இல்லை, ஐயே இல்லை, மினிமம் டிராஃபிக் கான்சியஸ்னஸ், அவ்வளோதான். When I talk, I talk. When I eat, I eat. When I sleep, I sleep. ஆக்சுவலாக நல்ல முதிர்ந்த சாதகம் இப்படி தான் நடந்துகிட்டே இருக்கும். இதை பற்றி எந்த சஜஷனும் கிடையாது, அனாலிசிஸும் கிடையாது, இன்டர்பிரிட்டேஷனும் கிடையாது, புரியுதா. அப்படி போயிட்டுருக்கும். இப்படி வந்து இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி எப்படி வந்து ஒரு மானிட்டரில் ஒவ்வொரு நானோ மில்லி மீட்டரும் தௌசண்டில் ஒன் பார்ட், புரியுமா, மில்லி மீட்டரே சின்னது, அதில் தௌசண்ட்ல ஒன் பார்ட் தான் நேனோ மில்லி மீட்டர். நேனோ மில்லி மீட்டர் பூரா ப்ரோக்ராம்னால மானிட்டரில் வேற தெரியுதோ, புரியுதுங்களா. உங்களுக்கு அதில் வந்து பணம் கிடைக்கலாம், கேளிக்க கிடைக்கலாம், இன்பம் கிடைக்கலாம், டைம் பாஸ் ஆகலாம், அறிவை விருத்தி பண்ணி, சுட்டறிவை விருத்தி பண்ணிக்கலாம், என்னவோ யூஸ் பண்ணுவீங்க அந்த மானிட்டரை. அவ்வளோத்துக்கும் ப்ரோக்ராம் தானே. அந்த ப்ரோக்ராம் மாதிரி பேரிருப்புலேருந்து பயோ ஹார்ட் டிஸ்க், அதுதான் ஓயாமல் நான் இதை யூஸ் பண்ணுவேன். இங்கே ஏன் ஆக்சுவலாக மனன்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன், பயோனா என்ன, உயிர். நம் உயிரை போன்ற உயிர் பதிவுகள் அத்தனையும் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் மனம். உயிரினுடைய பதிவுகள், ஜடத்தினுடைய பதிவுகள், புரியுதா, பயோ ஹார்ட் டிஸ்க்னு யூஸ் பண்ணுவேன். நம்மளாம் ஏன் வந்து அம்மா எப்படி அம்மா வயிற்றில் பிறந்தோம், ஆல்ரெடி அங்கே வெயிட்டிங். அம்மா சண்டை போடட்டும், அப்பா சண்டை போடட்டும், ரெண்டு பேரும் அன்பாக இருக்கட்டும், அன்பாக இல்லாமல் இருக்கட்டும், அந்த இடத்துல உனக்கு கூடு கிடைக்கணும், புரியுதா. நீயா மாறணும், அனுபவங்கள் நியதியாக வெளில ப்ரீ டிட்டர்மெண்டாக அங்கே குழந்தையாக பிறக்கணும், நீ பிள்ளையாவோ பொண்ணாவோ பிறக்கணும். அப்படின்னா அடிப்படையில் வந்து இந்த பிரகிருதியின் எல்லா தோற்றமுமே இந்த மாதிரியான பேக்ரவுண்டு ப்ரோக்ராமு, அந்த பேக்ரவுண்ட் ப்ரோக்ராம் வந்து இங்கே இப்படி மாறுறதுக்கு மூன்று குணங்கள் ஃபஸ்ட்டு வருது, புரியுதுங்களா. மூன்று குணங்களில் அத்தனையும் வந்து விழுது, மொத்த பிரபஞ்சமும் மூன்று குணங்கள், முக்குணங்கள். பிரகிருதி வந்து முக்குணமயமானது. என்னது, சத்வம், சத்வகுணம், ராஜசகுணம்,
சினிமா இண்டஸ்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா சிஜிஎம் சொல்கிறாங்க. சிஜிஎம் தான் நம்ம கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். ஆமாம், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் என்ன பண்ணுறாங்க, கிளியராக வந்து ஒரே ஒரு ஆளினுடைய நடிப்பை கம்ப்ளீட்டாக எடுத்து அவரை 10 ஆளாக உருவாக்குறாங்க. அவர் ஒரே ஆக்ஷன் கொடுத்தா போகிறோம், மீதி எல்லாம் அவர் கையை லெஃப்டில் திரும்பி இப்படி பேசுகிறாருன்னா, லெஃப்ட் ஹேண்டை தூக்கி இப்படி பேசுகிறாருன்னா, ரைட் ஹேண்டை தூக்கி பேசுகிறத நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதை மாத்திரம் காமிச்சிட்டு போங்க அப்படின்னு பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டை இஷ்டத்துக்கு தூக்குறாரு, ரைட் ஹேண்டை தூக்குறாரு, தலை எப்படி திருப்புது, அப்படி திருப்புது, இப்படி திருப்புது, பாஞ்சு அடிக்கிறது, புரியுதா, எல்லாத்தையும் பண்ணிடுறாங்களா இல்லையா, எல்லாம் ப்ரோக்ராம் தானே. குவாலிட்டேட்டிவாக காமிக்கிறாங்களா இல்லையா, தனியாக வாய்ஸ் ரெக்கார்டிங் மட்டும் தனியாக நடக்குது இல்லைங்களா, அவர் அதெல்லாம் பேசவே இல்லை இல்லைங்களா. சில சமயம் இந்த டான்ஸுக்கெல்லாம் கூட சொல்லுவாங்க தெரியுமா, டான்ஸுக்கு வந்து வெறுமை ஏபிசிடி தான், இல்லாட்டியது 1 2 3 4 அப்படின்னு இருக்கும், அதான ஒரு லைனுக்கு, அதுக்கு அந்த ஸ்டெப்ஸ் வைக்கிறதுக்கே சரியாக இருக்கும் உங்களுக்கு. அதை மாத்திரம் நீங்கள் பண்ணிப்போங்க. ஏன்னா லாங் ஷார்ட்லலாம் நான் மட்டும் பாட்டை போட்டு ஃபில்அப் பண்ணிப்பேன், மூமெண்ட்டு தான் எங்களுக்கு வேணும், கோரியோகிராஃபி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாங்க. அடுத்தது வந்து இது வந்து எங்கேயாவது கோட்டூர் பொருத்தில் எடுத்துப்பாங்க, அப்புறம் ஆஸ்திரேலியா எடுத்து போயிடுவாங்க அடுத்த ஷாட், புரியுதுங்க, அடுத்த லைனுக்கு தூக்கிடுவாங்க கரெக்டா. இந்த மாதிரி வந்து கிறிஸ் கிராஸாக இவங்க பண்ணும்போது அது எப்படி இருக்கணும், நீங்க ராத்திரி ஃபிளைட்ல போனீங்க, போக போக வான விரிஞ்சுக்கிட்டே போதா இல்லையா, அவனும் அந்த அளவுக்கு மனுஷன் கண்டுபிடிக்கிறான் பாத்தீங்களா, அதுவோ அதனுடைய சாமர்த்தியம் தானே, அதனுடைய கலை தானே, அதனுடைய வித்தியை தானே. அந்த மாதிரி வந்து இதுக்கு பேஸ், மொத்த பிரபஞ்சமும் வந்து 3 குணத்துக்குள்ள அடங்குது. ஒரு ஒரு கல்லாக இருக்கட்டும், கல் வந்து தாமச குணம், ஒரு செடியாக இருக்கட்டும், ஒரு அமீபாவாக இருக்கட்டும், அமீபாவுக்குள்ள அதுக்குண்டான குணம் இருக்குது. ஆனால் இவங்க வந்து 5 அறிவு வரைக்கும் தோற்றமுக்கு வந்திருக்கிற பிரபஞ்சத்தை சத்வகுணம் தான் இருக்குன்றாங்க. இந்த சிருஷ்டி சத்வகுணமயமானது, பொறுமா, அதாவது கிரியேஷன். ஏன்னா இந்த 5 டீவியேஷன் எங்கேயும் இல்லை அதில், புரியுதுங்களா. ஃபேட்டு வரைக்கும் எக்ஸாக்டாக போய்கிட்டே இருக்கு, மனுஷங்கிட்ட கூட ஃபேட்டு கரெக்டாக போயிட்டுருக்கு, ஆனால் தடுத்தாட்கொள்ளப்படுபவர் மாத்திரம் அது வந்து தனியாக ஜனசமுதாயத்திலேருந்து உள் திரும்பியே வரவழைக்கிறது, புரியுதுங்களா, செப்பரேட்டாக வரவழைக்கிறது. அவங்களோ அவரோட இருக்கிறவங்க வரப்போகிறவங்க எல்லாரையும் கூட அதுக்கேற்ற மாதிரி அங்கங்கங்கங்கிருந்து உருவாக்குது, புரியுதுங்களா. நீங்கள் வரதெல்லாம் கூட ப்ரீ டிட்டர்மெண்ட்டு, நீங்கள் வேறு ரூட்டு வழியாக அப்படியே போயிட்டு ஐயோ இதெல்லாம் இல்லைன்னு நீங்கள் முடிக்கணுன்றதுக்கு அது வெயிட் பண்ணுது, புரியுதுங்களா. இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் பொய். அது ஏன் ஒரு 20 வருடம் 20 வருடம் அதை அலைய விடுதுன்னா, அதாவது நான் எனக்கு வேண்டியது அந்த பேரறிவு, அந்த உள்கடன் சொன்னீங்களே, அது அறிவதற்கே ஒரு 20-25 வருடம் பிடிச்சிருக்கு. அப்போ அங்கே மோதி இங்கே மோதி, அப்போ அதுவும் அதோடைய செயல், அதோடைய விருப்பம் தானே, அதோடைய செயல்பாடு தானே. நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ்டாக வர வேண்டாமா, 20 வருடம்ன்றது ஆக்சுவலாக காலம் இல்லையே, காலத்தை கற்பிக்கிறது பேரறிப்பு, பேரறிவு கற்பிக்கலை, அதனுடைய சந்நிதியில் வந்து மாயாசக்தின்னு ஒன்று வருது, அந்த மாயாசக்தி பார்க்குது, ராஜீவை பார்க்குது, இவருக்கு வந்து பொய்களில் இன்னும் விலகல் இல்லை, அவசரப்பட்டு அனுப்பக்கூடாது. அப்போ ரிசீவ் பண்ண மாட்டீங்க நீங்கள் இந்த சத்சங்கத்தை. நான் 6 மாதம் முன்னாடி, 1 வருஷம் முன்னாடி நீங்கள் திடீர்னு எதேச்சியாக நீங்களும் நான் சந்தித்து நான் கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு மில்லிமீட்டர் கூட உள்ள போகாது. ஏன்னா நீங்கள் என்ன குழப்பமயமாக இருந்தீங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் நின்றுருப்பீங்க. எல்லாரும் உள்ளுக்குள்ள இந்த பேக்ரவுண்ட் ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, பயோஹார்டஸ்கில் இருக்கிற பேக்ரவுண்ட் ப்ரோக்ராம், கலை வித்தை அசுத்த வித்தியைகள், அசுத்த வித்தியைகள்லாம் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு, கிரியேஷனோட சேர்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கு, குழப்பறத்துக்கு கிரியேஷனும் இருக்குது கூட, புரியுதா.
உங்களை குழப்பறதுக்கு அங்கே ரெடியாக அவைலபிளாக இருக்கிற ஒரு மாஸ்டர் இருக்கார். ஏன் அந்த மாஸ்டர் உங்களுக்கு காமிச்சு அந்த அந்த டைமை உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணணும் இந்த 20 வருடத்தை? ஸோ மெனி மாஸ்டர்ஸ், ஏன் உங்கள் டைமை எடுக்கணும்? எடுத்தால் தான் வந்து நீங்கள் வந்து ரெடி ஆவீங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்க இவங்க வந்து கிளென்சிங் ப்ராசஸ்ன்னு வாங்க, சித்த சுத்தின்னு வாங்க. சித்த சுத்தி எசென்ஷியல். சித்தம்னா என்ன? இது இந்த பிளெமிஷஸ் இருந்துக்கிட்டே இருக்குங்க, அசுத்த வித்யா இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதை வந்து நீங்கள் அனுபவிச்சு அனுபவிச்சு கழிக்கணுங்க. ஐயோ இதை நம்பி வந்தேன் இது இல்லை, இதை நம்பி வந்தேன் இது இல்லை, புரியுதுங்களா? உறவை நம்பி வந்தேன் உறவு இல்லை, பணத்தை நம்பி வந்தேன் பணம் இல்லை. மேஜர் திங்ஸ் எல்லாம் நிறைய உங்களுக்கு கேப் கொடுக்கணும்ல, ஸ்பேஸ் வரணும்ல, சித்தம் ஃப்ரீயாக இருக்கணும்ல. உண்மை வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணும்? இவங்களே என்ன பண்ணுறாங்க, பெரிய எலிசபெத் குவீன் வராங்கன்னா இங்கே கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணுறாங்களா இல்லையா? ஒரு பார்வைக்கு ஃபஸ்ட்டு ஒரு சுத்தம் கிடைக்கணும்ல, அவங்களுக்கோசரமாக நாடகம் ஆடுறாங்களா இல்லையா? அப்படின்னா பெரிய பரம்பொருளே வந்து உங்கள்கிட்ட உட்காரணும்னா நீங்கள் வந்து இன்னும் வந்து இது என்ன பண்ணுறது, அது என்ன பண்ணுறது, நாளை பிரச்சனை என்ன பண்ணுறது, இங்கே ஒரு இது வந்து ஏதோ ஒரு உண்மை போல இருக்கே, உண்மை போல இருக்கேன்னு நீங்கள் பொய்யே உண்மை போல இருக்கேன்னு நினச்சிங்கன்னா கூட அதை எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கும் உங்களை, உங்களை அது உண்மையை உண்மையான்னு பார்க்க வச்சிடும். பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கன்ஃபார்ம் ஆகணும். அப்போ அந்த ப்ராசஸில் அறியாமலில் இருந்தது, குழப்பத்தில் இருந்தது, அதெல்லாம் சரியே தான். அப்படின்னா சரி தானே அது? ஆமாம், நெசசரி தான். நீங்கள் அந்த இது கொண்டு வாங்க, உபதேசம், ராமலிங்க வள்ளலாரோட உபதேசம், அதை படிக்கிறேன். கடைசியில் அந்த ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி உண்மையெல்லாம் கக்கறார். ஆ, நாளைக்கா? சரி, நாளைக்கா. அவரே கக்கறாரு, பெரிய மகான். கடைசியாக கடைசி 10 நாள் அப்படியே மறைய போகிறார். அதுக்கு முன்னாடி பேருபதேசம் பண்ணுறாரு. அதில் சொல்கிறாரு, நான் எங்கெங்கயோலாம் போயிட்டேன், இதெல்லாம் நல்லா திட்டம் போட்டு வல்லமையாக மறைச்சிருக்காங்க, இதெல்லாம் போகவே வேண்டாம். சிவம் சிவம் சிவம்னு சிவமை வந்து நான் கோவிலில் பார்த்து சுற்றியிருக்கேன், அந்த சிவம் இல்லை இது, அதுவே கிடையாது அப்படின்லாம் புலம்புறாரு. அது டீடூர் என்ன நிறைய பண்ணியிருக்கேன். அவரே சொல்றாருங்க, அவர் 50 லேருந்து 60 வருஷத்துக்குள்ள தான் வாழ்ந்திருக்காரு. அவர் அந்த ஸ்பேன்லேயே அவர் சொல்றாரு, அவர் அது இல்லை, தயவு செஞ்சு இங்கே டைம் இல்லை, இமீடியட்டாக விசாரத்தை ஆரம்பிங்க. விசாரம் ஆரம்பிங்க, விசாரம் கதர்றார் ஃபுல்லாக டாக் பூரா இல்லைங்களா? நீங்களாம் படிச்சிங்கல்ல ஃபுல்ல, அது நம்ம பார்த்துட்டோன்னா ரொம்ப நல்லது, புரியுதுங்களா? இதெல்லாம் இப்போ இருக்க வேண்டிய தருணம், போய் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் யாரையாவது. நீங்களும் போய்ட்டு வாங்க, இல்லாட்டி யாரையாவது அனுப்புங்க, புரியுதுங்களா? அது நடுவில் படிப்போம் நீங்கள் வர வரைக்கும், புரியுதுங்களா? மீதியெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? எல்லாமுமே இம்பார்ட்டன்ட். பட் இப்போ நீங்கள் என்ன உணர்றீங்க? அதனால இப்போ உணர்றீங்கல்ல, அது அது வந்து பைத்தியகாத்தனம்னு சொல், நீங்களே கிளியராக எஸ்டாப்ளிஷ்டாக இல்லையா? பியாண்ட் டவுட்டு இந்த கன்விக்ஷன் அன்னைக்கு வந்திருக்காது, அன்னைக்கு அது மேலே தான் நாட்டம், அது மேலே ஏதோ ஒரு ஃபேன்சி இருக்கும், மயக்கம் இருக்கும், கட்டை உணர்ச்சிகள் இருக்கும். என்னென்ன பார்த்துருவோமே, காசு செலவானாலும் பரவாயில்ல, இந்த 1 வருஷம் செலவானாலும் பரவாயில்ல, அப்படி இப்படி இப்படி நீ என்னமோ அந்த ஈகோக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து உங்ககிட்ட அறியாமல் இருந்தது அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் தெளிஞ்ச காலத்தில் நீங்கள் 20 வருடமும் ஒன்று தான், இன்னும் வந்து 80வது வயசுக்கு தான் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அப்போ அதுவும் ஒன்று தான், புரியுதுங்களா? கணக்கே எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே ஸ்டார்ட் ஆகுது? நீங்கள் என்றைக்கு தெளிவு அடைய ஆரம்பிக்கிறீங்களோ, சித்த சுத்தியிலேருந்து தான் உங்களுடைய ரியல் லைஃபே அன்றைக்கி தான் நீங்கள் பிறக்கிறீங்க. த ரியல் பீயிங் இஸ் பார்ன் இன் யூ ஒன்லி வென் யூ நோ அபவுட் த ரியல், புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமா இருந்தாங்க? ஆமா, பகவான் அப்படியே பாடலாம் பாடியிருக்காரு. பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவரை வந்து கேட்பாங்க, அதுக்கு வந்து சொல்லுவார் அவரு, இதுல உண்மைகளுக்கு உண்மைக்கு பறக்கிறது தான் பிறப்பு. அவருக்கே அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய 16வது வயசுக்கு நான் அந்த மரண அனுபவத்தில் உணர்ந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் பிறப்பு, அது 15 வருஷம் வேஸ்ட்டு, அதுலேருந்து பிடிச்சிக்கணும்ல ஸ்பார்க்கு, அப்படியே இன்ஃப்ளேம் ஆகணும்ல, உள்ளுக்குள்ளே பற்றிக்கிட்டு எறியணும்ல. அஞ்ஞானம் அஞ்ஞானம் தான் போவோம், வேற ஒன்றும் இல்லை, ஞானத்தில் சுகமயமாக இருக்க போகிறோம்.
என்ன முக்தி சுகம்னு ஒரு சுகம் இருக்கு, அதுலேயே தோஞ்சு கிடக்குது. அப்போ வந்து அதான் சொல்லுவாங்க, எவ்வளோ அறியாமையில் கிடந்தேன், எப்படி இருந்தேன்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக போகும்போது பழைய சஜீவே இல்லாமல் போயிடுவார், ரெஃபரன்ஸ் கூட இல்லாமல் போயிடுவார். புரியுதுங்களா? ஏன்னா வேற கம்ப்ளீட்டாக வேற வீடு அப்படி ஆகிடும், வேற வீட்டில் வசிக்கிற மாதிரி ஆகிடும். புரியுதா? ஞான வீட்டில் இருப்பீங்க இருக்கும்பொழுது இப்போ எனக்கு எப்படி இருக்கு, நான் 11 வயசு 11 வயசுக்கு முன்னாடி பண்ண நான் சென்ஸ் தான் எனக்கு இன்னும் இருக்கு. 11 வயசுக்கு நான் சென்ஸே இல்லை, நோ நான் சென்ஸ் தான். தெரிஞ்சுதான் பண்ணுவேன், இந்த உலகம் எதையா தப்புன்னு சொல்றதுதான் தெரிஞ்சு பண்ணுவேன். தெரிஞ்சு பண்ணி அதில் வந்து நான் இருக்கேனான்னு பார்ப்பேன், அது தப்புன்னு ஏன் வச்சுட்டு இருந்தேன்றது ஃபர்ஸ்ட் அதை தப்பாக எடுப்பேன், ரைட்டை நோக்கி பண்ணலை. புரியுதுங்களா? தப்பை தப்பாக தனியாக அட்டன் பண்ணேன், சரின்னா சரி கூட சரியாக இருக்கான்னு பார்ப்பேன். புரியுதா? புரியுதுங்களா? அப்படி வந்து எல்லாமே வேணும்ல. ஆனால் நீங்கள் வந்து இப்போ இந்த சாதக காலத்தில் பார்த்தீங்கன்னா பழைய ராஜீவே இருக்க மாட்டார், ரெஃபரன்ஸ் கூட இருக்க மாட்டார். என்னைக்கு அறியாமல் இருந்தது அதெல்லாம் இருக்காது, அது இப்போ நினைக்கிறது கூட வெட்டி வேஸ்ட்டு. நான் அறியாதவங்க இறுக்கம் பண்ணிக்கிட்டே போவாங்க நினைவுகள் மூலமாக, கரெக்டா? தான் நடித்தது, தான் படித்தது, தான் பெருமை வாய்ந்தது, இதெல்லாம் இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த நானுமே இல்லைன்னு துப்புரவு ஆகிக்கிட்டு போகிறது தான் சித்த சுத்தி. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? போன செகண்ட் ஃபாஸ்ட் கூட இருக்காது ஞான வாழ்க்கை ஆரம்பித்த பிறகு, அதுக்கப்புறம் தான் இந்த 20 வருடம்லாம். ஆனால் அந்த 20 வருடம் வந்து அப்படி கண்ணை கட்ட வச்சிருக்கும் மாயாசக்தி, ஹார்ட் டிஸ்க். அதுவும் அந்த மாயாசக்தி, மாயாசக்தி தான் அந்த கண்ணை கட்டி வச்சிருக்கு. ஆனா அதுவும் அதோடைய இதனோட பேரிருப்பினுடைய தயவுனாலதான் அது கண்ணை கட்டி வைக்குது. இன்னும் கேட்டா உங்களுக்கு இப்படி கண்ணை கட்டி வச்சாதான் அதுக்கு ஆப்போசிட்டான நிழலை நோக்கி ஓடுவீங்க. ஏன்னா அது வருத்தி இல்லை உங்களை எடுத்திருக்கு, கரெக்டா? அந்த 20 இயர்ஸ் எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ அலைச்சல் இருந்திருக்கும், எவ்வளோ தாட்ஸ் இருந்திருக்கும், எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும், எவ்வளோ பண விரயம் இருந்திருக்கும். ஒவ்வொரு நாளுமே புதுசு புதுசாக அதே கர்ணன் கதை தானே இருந்திருக்கும். தினமும் பார்க்குறவங்களாம் இவன் அம்மாவாக இருந்திருக்க மாட்டாளா, அவன் என் அம்மாவாக இருந்திருக்க மாட்டாளான்ற மாதிரி, இது ஆன்ம ஞானமாக இருக்காதா, அது இதுவாக இருக்காது, எதுன்னே கூட தெரியாமல் தேடிருப்பீங்கல்ல. அப்படி 20 வருஷம் உங்களை போக்கு அடித்தது கூட அதனுடைய கருணை தான், அதுவே ஸ்பீடுன்னு சொல்லலாம். ஆனால் இனிமே உங்களுக்கு வந்து டைமில் வாழற இதுவே போயிடுச்சு, இந்த ப்ரோக்ராமை விட்டே வெளில வந்துட்டீங்களே, ஜம்ப்டு அவுட் இல்லை, அதுதான் நீங்கள் பார்க்கணும். புரியுதா? இப்போ இந்த இது இந்த இந்த ப்ரோக்ராம் மறந்து கூட நீங்கள் என்டர் ஆக மாட்டீங்க. புரியுதா? உங்கள் ஸ்கில்லாக நினச்சிக்க மாட்டீங்க, உங்களுடைய ஞான சக்தியாக நினச்சிக்க மாட்டீங்க. அட எல்லாம் அதனோட பிச்சைன்னு ஃபஸ்ட்டு பணி வருமா இல்லையா? கம்ப்ளீட்டாக அதனுடைய பிச்சை. இந்த சூழ்நிலையில் இருக்கிற அந்த மனிதர்கள் குறிப்பிட்டவர்கள் அவர் பார்க்கும்போது எனக்கு அது புரிய வரும். ஆமாம், அப்போ இவங்களும் அந்த அறியாமல இப்போ நான் எப்படி கடந்து வந்தாலும் இவங்களும் அந்த ஒரு ப்ராசஸில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம எப்படி உதவி செய்யலாம் அப்படி நம்ம ஒரு என்னோட இதுலேருந்து என்னுடைய ஆட்டோமேட்டிக்காக கருணை பொங்கிக்கிட்டு வரும், எப்படிலாம் பண்ணலான்ட்டு. அதனுடைய முத்தாய்ப்பு தான் இப்போ எனக்கு 11 வருஷம் 11 வயசில் தெரிஞ்சதுன்னா ஒட்டு மொத்தமாக உட்காந்து இங்கே கேட்குறதுக்கு யாரும் இல்லை, சொன்னாலும் புரியாது, எனக்கும் வந்து சொல்கிற ஒரு இது கிடையாது. எனக்கே வந்து இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, உணர்ச்சிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீ இது இந்த கிளாஸை முடி, இந்த கிளாஸை முடி அப்படின்னு யாரோ சொல்கிற மாதிரி சொல்லி சொல்லி முடிக்கிறேன். புரியுதா? அப்போவே வந்து அதை முடித்தாதான் வந்து நீ வந்து பூரணமாக, இதை முடித்தாதான். நீங்கள் வந்து எங்கள் அம்மா 3 தடவை கேட்டேன் எங்கள் அம்மாவை, எனக்கு நான் போய்ட்றேன் துறவுக்கு போய்ட்றேன்ட்டு 3 தடவை கேட்டேன் 16 வயசுலேருந்து. வாய மூடு, இங்கே இருந்துட்டு சாதிக்க முடியாது, அங்கே போய் சாதிக்க முடியாது, இங்கே இருந்து தான் சாதிக்கணும், நீ தான் பெரிய பையன். எங்கள் அப்பாவுக்கு அப்பா வந்து ஒரு ஆச்சாரியார் மாதிரி இருந்திருக்கார் ஆந்திராவில், அவருக்கு 3000 சிஷியர்கள் இருந்திருக்காங்க ஆல் ஓவர் ஆந்திரா அந்த காலத்தில், எப்போ 1930s 40s 50s. அப்படி இருந்தவர் அவர். அவர் வந்து குடும்பம் குட்டியோட 2 வைஃப் செத்து போய் 3வது வைஃபை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க மூலமாக பிறந்த ஃபஸ்ட்டு பேரன் நீ. அவர்லாம் எனக்கு உபதேசிச்சதெல்லாம் அவர் வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அவர் பிரயோஜனம் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். வாய மூடு, நீ என்ன கிழிக்கிறதா இருந்தாலும் ஆன்மாவா இன்மாவா எதானும் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் இங்கே பண்ணுப்பா. ஃபஸ்ட்டு எனக்கு காசு வேணும், போய் முதல்ல சம்பாதிக்க ஆரம்பிங்க 16 வயசுக்கு பொறுமா.
தப்பு ரைட்டு கிடையாது. நானும் வடிவேல் மாதிரி இந்த அப்ரோச் நல்லா இருக்க, உன்னோட அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு வாழ்த்து. ஆரம்பத்தில் இந்த உலகம் தான் எல்லாம், என் வீடு அப்படி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சொந்த அந்த வீட்டுக்கு வரும்போது அது ஒரு ஒரு சுகமாக இருக்குது. அது ஒரு ஆனால் ஆரம்பத்தில் எனக்கு இன்னமும் ஏதோ உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அந்த வீடு நான் கண்டுபிடிச்சிட்டேன் மாதிரி அப்படி ஒரு ஒரு வியப்பு. எந்த வீடு? என் சொந்த வீடு. அந்த இது அப்போ அந்த அப்போ வரும்போது இப்போ எல்லாமே அப்படியே பிச்சை போட்டு தனித்தனியாக அப்படியே பார்க்க முடியுது. ஆமாம், ஆ பார்க்க முடியுது. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் எங்கேயோ இருக்கிற மாதிரி, அதாவது முன்ன அந்த உலகத்தில் இருக்கும் போது அந்த மாதிரி இல்லை, நானும் அந்த உலகம் ஒன்றா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிஸ்டன்ஸ் இல்லை, விழப்போகுது இல்லை. அதனால அறியாமல் வந்து ஏன்பா ஒரு பார்ட்டி கொடுத்துட்டு குட்பை சொல்லேன்பான்னு, புரியுதா? கொஞ்சம் ஆமாம், ஃபேர்வெல் பார்ட்டி கொடுத்துட்டு போயேன் அப்படி இப்போ அழும், புரியுதுங்களா? பழைய அகந்த வந்து அழும். நீங்கள் மெமே அப்போ அதை தான் புத்தர் வந்து அவ்வளோ கோரத்தவம் பண்ணிட்டு உணர்ந்ததே அதுதான். த லாஸ்ட் டிசையர் டிசப்பியர்ட் இன் மீ, கடைசி டிசையர் அப்படின்னு ஒன்று ஒன்றுத்தையும் பார்க்குறாரு அவர். பசி, அதாவது சாப்பிட்றதுக்கு ஆசை, கண்ணால் பார்க்கறதுக்கு ஆசை, நினப்பில் ஆசை, உணர்ச்சியில் ஆசை அப்படின்னு உள்ளுக்குள்ள இந்த மேஜிக்காக நடந்துட்டு இருக்கிற இந்த மனம் புத்தி அகந்தையினுடைய கூட்டு ஒன்று ஒன்றுத்தையும் தளர்த்திக்கிட்டே வரும்போது அதுக்கு 6 வருஷம் ஆகிடுது அவருக்கு தவத்துக்கு. 6வது வருஷம் அந்த பர்டிகுலர் நாள் அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லை, நாம தான் இருக்கேன். நான்ன்றது இந்த நான் கிடையாது, மன நான் கிடையாது, புத்தி நான் கிடையாது, பேரறிவும் பேரறிப்பும் தான். பிரேக் டைம் கூடயும் லான்ச்சாக போனோம், அந்த டைம் முடிஞ்சிருச்சு, லான்ச் சோறு லான்ச் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம தோசை, அப்போ என் மனசு முன்னெல்லாம் அப்படி இல்லை, இல்லை இல்லை வேறு கடை பார்ப்போம், லான்ச் எடுத்தாகணும் அந்த டைம் கரெக்டாக எடுத்தாகணும், முதல் வந்து இல்லை பரவாயில்ல தோசைனா தோசை சாப்பிட்டுட்டு போவோம். அந்த இதெல்லாம் அப்படியே விட்ரோ பண்ணுறது பார்க்க முடியுது அதை வந்துட்டு. அப்போ அந்த சூழ்நிலையில் வந்து இதுதான் வேணும். முன்னே வந்து இல்லை இல்லை இந்த டைமில் சாப்பிட்டாகணும், இல்லைனா உடம்பு என்ன ஆகும்? ஏன்னா ராத்திரி வேறு அந்த வேலையை நான் செய்யணும், அப்போ எப்பயே சாப்பிட்டா தான் தும்பாக இருக்கேன், ராத்திரி கிடைக்கலனா இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. அந்த இது எனக்கு 11 வயசுலேருந்தே எங்கள் அம்மா இப்படி சொன்ன பிறகு இது கிடைக்கணும் இது கிடைக்கக்கூடாதுன்றதெல்லாம் ஏற்கனவே போக ஆரம்பிச்சிடுச்சு. கிட்டத்தட்ட காத்தால 6 மணிக்கு என்னுடைய ருட்டீன் ஆரம்பிச்சதுன்னா சனிக்கிழமை ராத்திரி 11:30 மணிக்கு முடிகிற அளவுக்கு டைட்டு பிஸி. போகிறோமா? ஒரு சின்ன பையன்தான், 16 வயசு பையன் தான், வேலைக்கும் போவேன் படிக்கவும் படிப்பேன். 6 மணிக்கு கிளம்பணும், அப்போ தான் 9 மணிக்கு வர முடியும். அப்புறம் ஈவினிங் காலேஜுக்கு போனோம், அங்கே 6லேருந்து 9, 9 மணிக்கு முடிஞ்ச பிறகு திருப்பி நான் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வீட்டுக்கு வரணும் ட்ரெயினில். இப்படியே பார்த்து சொல்லிட்டு 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 ட்ரெயின்லேயே தூக்கம். வீட்டில் எங்கே சாப்பிட்ற சான்ஸ் இருக்கணும், 6 மணிக்கு எப்படி சமையல் பண்ணுவாங்க? ஸோ காத்தாலேயே வந்து கிளம்பும் போதே சின்ன வயசு வேறு, 6 மணிக்கு கிளம்பி 9 மணிக்கு வரும் பொழுதே அங்கேயே கேன்டீனில் விஎல்ஆர் ஸ்டாலில் ஹோட்டல் இதுலேயே கேன்டீனில் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இட்லியும் ஒரு உப்மாவும் எதையோ ஒன்று பண்ணி வச்சுருப்போம், அதை போட்டு அப்படியே சாப்பிட்டு கிடுகிடு கிடு கிடுன்னு எல்லாரோடையும் அங்கே போகிறது. அங்கே போயிட்டு அங்கே பிஸியாகிடுவோம், மறந்தே போயிடுவோம் வேலையிலையும். ஆனாலும் வேலையிலையும் உள்ளே இருப்பேன், புரியுதுங்களா? ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் உள்ளே இருப்பேன், ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் உள்ளே இருப்பேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து சாயந்தரம் காலேஜுக்கு வரணும், அது வந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டரு. அதுக்கு கிடுகிடு 4:30 மணிக்கெலாம் பஸ்ஸை போய் பிடிச்சி 6 மணிக்குள்ளே அங்கே வந்து சேர்ந்து, அந்த காலத்தில் வந்து என்னோட படிக்கிறவங்கெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி குழந்த குட்டியோட தாத்தா மாமா எங்கள் அப்பா மாதிரி இருப்பார், பக்கத்தில் உட்காந்துட்ருப்பார். நானும் பிகாம் படிக்கிறேன், அவரும் பிகாம் படிக்கிறார், காமா இருக்கிறதுக்கு அவர் படிச்சுட்டு இருக்காரு, நான் காமங்களை தவிர்க்கிறதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு ரோடு தான், 4 வருஷம் எப்படி ஒவ்வொரு வருஷத்தையும் பாஸ் பண்ணேன்னு கூட தெரியாது. நான் அந்த புத்தகம் கூட நான் வாங்கலை, எந்த புத்தகமும் வாங்கலை, மொத்தம் 15 சப்ஜெக்ட் அலாட் பண்ணிட்டாங்க. முதல் வருஷம் 4, அடுத்த வருஷம் 6, அடுத்த மீதி இருக்குது.
எப்படி பாஸ் பண்ணேன், ஏதா பாஸ் பண்ணேன், சொப்பனம் போல போவோம். ஃபுல்லாக பேக்குடு, ஆனால் பேக்குடு நான் உள்ளே இல்லாததுனால வெறும் உணர்வுலேயே இருந்ததுனாலேயே அனுபவம் போனதே தெரியாது. 4 வருஷம் 5 வருஷம்லாம் சும்மா கபலீகரம் ஆகும். அப்புறம் நிறைய உணர்ச்சிகள் அது இது எல்லாமே இதுவாகும். அப்போ வந்து காத்தாலையை பற்றி நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் அம்மா மொத்தம் இருப்பாங்க, நைட்டு சாப்பாடு இதுக்குள்ளே 6-7 டிஃபன் முடிஞ்சிடும் சரிங்களா. 9 மணிக்கு ஒரு டிஃபன், அவன் எங்கேயாவது வெளில அனுப்புவான், 11 மணிக்கு போகிற வழியில் ஒரு 2 வடையை சாப்பிட்றது புரியுதுங்களா. மத்தியானம் 1 மணிக்கு திருப்பி வேறு ஏதாவது ஹோட்டலில் எதையாவது சாப்பிட்றது, திருப்பி 4 மணிக்கு காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி எதையாவது சாப்பிட்றது, நைட்டு கப்ப கப்ப கப்பன் பசிக்கும், 5 மணிக்கு வந்து திருப்பி 11 மணிக்கு வீட்டுக்கு தான் வந்து சாப்பிட்ணும். அப்போ கூட நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அங்கே எதையாவது ஒன்று சாப்பிட்டுக்கிறது புரியுதுங்களா. 9 மணிக்கு ஏன்னா தாம்பரம்பத்துக்குள்ளே கேன்டீன் இருக்காது, அங்கே வீட்டுக்கு தான் போய் சாப்பிட்டாகணும், சின்ன வயசு வேறு. ஸோ அங்கே போய்ட்டு எதையாவது சாப்பிட்டு திருப்பி அங்கே போய்ட்டு வீட்டுக்கு போய்ட்டு வந்து அம்மா அம்மா தான் எனக்கு மொத்தம் போய் எல்லாம் தூங்கியிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாரையும் பார்ப்பேன், அவாரியோ அவாரியோன்ற மாதிரி இருக்கும் புரியுதா. அது ஒரு அற்புதமான ஃபீல்டாண்ணா, அதெல்லாம் அற்புதமான வாழ்க்கை. அத்தாரிட்டிவாக என்னோட அது நிற்கும், கூட நின்றுக்கிட்டே இருக்கும். பொறுமா இதை பார்த்துருவோம். இதில் வந்து இப்பேற்பட்ட உலகத்துக்கு பலவிதமான தாய் சுயமாக வந்த ஒரு ஞானி அவர் சொல்கிறார், பாருங்க என்ன மாதிரிலாம் சொல்கிறார் பாருங்க. அவருடைய சிறு வயசை பற்றிலாம் சொல்கிறாரு, கடைசி நாள் பேசுகிறாருங்க. இது வந்து இதனுடைய தலைப்பை சொல்லிடுறேன் உங்களுக்கு. பேருபதேசம் மகாமந்திரத்தை சொல்கிறாராம் அவர் உலகத்துக்கு. கொடி நட்டு, அந்த மூவர்ண கொடியோதும் நட்டு, ஆன்மீக உபதேசம் ஃபைனல் மெசேஜாக பரபரப்போடு அவர் பேசுகிறார். ஸ்ரீமுக வருஷம் ஐப்பசி மாதம் 7ஆம் நாள் 21/10/1873 செவ்வாய்க்கிழமை பகல் 8 மணிக்கு மேட்டுக்குப்பம் என்னும் சித்திவளாக திருமாளிகையில் முதன் முதலில் சன்மார்க்க குடியை கட்டி வள்ளல் பெருமான் ஆற்றிய பேருபதேசம் புரியுதுங்களா. முதல் அறிமுகம் வந்து அலர்ட் பண்ணுறார், இங்குள்ள நீங்கள் அனைவரும் எல்லாவரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண் காலம் கழித்து கொண்டிராதீர்கள். எனது ஃபுல்லாக படித்தா இதுவாயிடும். அப்படின்னு நிறைய பேசிக்கிட்டே வர்றாரு. எல்லாத்தையும் வந்து என்ன சொல்கிறார், தான் பண்ணதெல்லாம் வெட்டி வேஸ்ட்டாக பண்ணிட்டேன், நான் வெட்டி வேஸ்ட்டாக பண்ண, நீங்களாம் அப்படி பண்ணிடாதீங்கன்னு அவர் இருக்கிற எட்ஜிலேருந்து சொல்கிறாரு. முக்கியமான பாயிண்ட்டை வரும். இதுபோல் சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். அவற்றில் தெய்வத்தை பற்றி குழுவுக்குறியாக குறித்திருக்கின்றதே அன்றி புறங்கவிய சொல்லவில்லை. அதாவது வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, வெளியில் போகிறத நிறுத்து வெளியில் இல்லைன்னு சொல்லவே இல்லை, புறங்கவிய சொல்லவே இல்லை. பொறுமா அவற்றில் தெய்வத்தை பற்றி குழுவு குறியாக குறித்திருக்கின்றதே அன்றி புறங்கவிய சொல்லவில்லை. அவ்வாறு பயிலுவோமானால் நமக்கு காலமில்லை. பொறுமா சைவம் வைஷ்ணவம் சமயங்கள் வேதாந்தம் சித்தாந்தம் இப்படிலாம் போனி, ஐயோ வெட்டி வேஸ்ட்டுப்பா, டைம் இல்லைப்பா. பொறுமா டைம் உண்மையே இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். அதனால தான் நான் பரபரத்துக்கிட்டு இருக்கேன்ல, ஓட்டுக்கிட்டே இருக்கோம்ல, எப்படியாவது இந்த கம்யூனிகேஷன் நல்லா பரவணும் தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் புரியுதுங்களா. காலமில்லை, ஆதலால் அவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனெனில் அவைகளிலும் அவ்வச்சமய மதங்களிலும் அற்ப பிரயோஜனம் பெற்றுக்கொள்ளக்கூடுமே அல்ல அற்ப பிரயோஜனம் பெற்ற கொள்ளக்கூடுமே அல்லாது ஒப்பற்ற பெரிய வாழ்வாகிய
இயற்கை உண்மை என்னும் ஆன்ம அனுபவத்தை பெற்றுக்கொள்கின்றதற்கு முடியாது. போருமா, யார் சொல்றாருங்க? ராமலிங்க வள்ளலார். காமிச்சிருங்க, நம்ம ஏதாவது தப்பா சொல்றோம்னு நினைச்சுப்பாங்க. புக்கு அவரோட புஸ்தகத்திலேருந்து அவர் வார்த்தையை படிக்கிறோம். கடைசியா அவரை ஜோதியா மறையறதுக்கு முன்னாடி கொடுத்த கடைசி உபதி சொல்லிட்டு போயிடுறாரு ரூமுக்கு. காலம் இல்லை. ஏனெனில் அவைகளிலும் அவ்வச்சமய மதங்களிலும் அற்ப பிரயோஜனம் பெற்றுக்கொள்ளக்கூடுமே அல்லாது ஒப்பற்ற பெரிய வாழ்வாகிய இயற்கை உண்மை என்னும் ஆன்மா அனுபவத்தை பெற்றுக்கொள்கின்றதற்கு முடியாது. இயற்கை உண்மையை தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆட்டம் பிக்பேங் எல்லாம் கொண்டு வந்துட்டோம். இது மாதிரி அவனுமே சொல்லக்கூட முடியாது, இனிமேல் வரவும் போகிறது இல்லை. புரியுதுங்களா? இது ஃபாஸ்ட் ட்ராக்கா இல்லையா? நான் புரியுது. ஏனெனில் நமக்கு காலம் இல்லை, திருப்பியும் காலம் இல்லை. மேலும் இவைகளுக்கெல்லாம் சாட்சியாக நானே இருக்கின்றேன். நான் இப்படிதான் போயிட்டு வந்து நிக்கிறேன்றாரு அவர். நான் வேஸ்ட் பண்ணவேன், நான் தான் சாட்சி உங்களுக்கு. தயவு செஞ்சு என்ன மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க. சைவம், வைஷ்ணவம், வேதாந்தம், சித்தாந்தம், மதங்கள் டாம்பா இழுத்துட்டு போயிடுவாங்கப்பா வெளில. இப்படி சொல்லியிருக்காங்கன்னா இப்ப நடத்துறவங்களெல்லாம் என்ன சொல்லியிருப்பார் அவர்? ஆமா, அது ஒரு சின்ன வயசு. இவர் காலமே ரொம்ப சின்ன வயசு. புரியுதுங்களா? 50 வயசுல முடிச்சுட்டாரு அவரு. அந்த நாள் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, 20 வருடமா என்ன அழிச்சிட்டு போயிட்டாங்க டூருக்கு நிறைய. அவர் அவரோட டூரை சொல்றாரு. காலம் இல்லைப்பா, இவங்க கிட்ட எல்லாம் டைம் கொடுக்காதப்பா, பண்ணவே பண்ணாதன்றாரு. இன்னும் வரப்போகுது பாருங்க. அதுக்கான எல்லாம் இதெல்லாம் வர போல்டு லெட்டர்ஸ். இவைகளுக்கெல்லாம் நான் சாட்சியாக இருக்கிறேன் பாருங்களேன். போல்டு லெட்டரா இல்லையா? இங்கே பாருங்க. நானே இருக்கின்றேன். நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்து கொண்டிருந்தது இவ்வளவு என்று அளவே சொல்ல முடியாது. அவ்வளோ பைத்தியமாக கிடந்தேன்றார் சைவ சமயத்தில். அது பட்டணத்து சுவாமிகளுக்கும் வேலாயுத முதலியாருக்கும் இன்னும் சிலருக்கும் தெரியும். அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது? காணாமே போச்சுன்றார். சைவ சமயத்தில், அதாவது சிவம், சிவ இதில் நம்ம வந்து பார்த்தது சயின்ஸாகவே பார்த்தேன். நான் சிவத்தை பார்க்க வச்சுது அது நேர சயின்ஸ். ஃபஸ்ட்டு உள்ளே நடந்துடும், அப்புறமா புக்கு கிடைக்கும். புக்கு இப்படி தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கும். எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணும். ஓகே, நம்மளுக்கு எல்லாடி ஓகே ஓகே ஓகே, அப்படியே போடா அப்படியே போடான்ட்டேன் நான் வரேன் உள்ள. சரிங்களா? நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்து கொண்டிருந்தது இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது. அது பட்டணத்து சுவாமிகளுக்கும் வேலாயுத முதலியாருக்கும் இன்னும் சிலருக்கும் தெரியும். அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா? அப்படி லட்சியம் வைத்ததற்கு சாட்சி வேற வேண்டியதில்லை. நான் பாடியிருக்கின்ற திருவருட்பாவில் அடங்கி இருக்கின்ற தோத்திரங்களே போறோம். அவ்வளவு பாட்டு எழுதியிருக்காரு திருவருட்பா. அதுக்கு வேற கோர்ட்டெல்லாம் கேஸ் போட்டு ஒருத்தர் இழுத்தார் வேற. இது திரு அருட்பா இல்லை, இது மருட்பான்னாரு அவரு. மருட்பான்ன, இது மயங்க வைக்கிறது புத்திய அப்படின்லாம் அதுக்கு வேற கேஸ் போட்டார். அதையே இவரே வந்து இறக்கி சொல்றாரு. அதற்கு சாட்சி வேறு எதுவும் தேவையே இல்லை. நான் பாடியிருக்கின்ற திருவருட்பாவில் அடங்கி இருக்கிற தோத்திரங்களே போறோம். வெட்டி வேலை நிறைய பண்ணியிருக்கேன்றாரு. புரியுதுங்களா? அந்த தோத்திரங்களையும் மற்றவர்களுடைய தோத்திரங்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் அவைகளே சாட்சி சொல்லிவிடும் அப்படின்னு என்ன சொல்றாரு? எல்லாத்தையுமே கொண்டு வாங்கப்பா, எல்லாமே தேவையில்லைப்பான்றாரு. புரியுதுங்களா? ஏன் அவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு அப்போது இருந்ததென்றால், அப்போது எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அற்பறிவாக தான் இருந்தது. ஒத்துக்கிறார் பாருங்க மகான். எனக்கு அறியாம இருந்தது, அற்பறி சின்ன புத்தி இருந்தது. பாட்டெல்லாம் எழுதினா பெருமை போல் இருக்கு. பாட்டு மூலமா இறைவன் எல்லாம் அப்படி நம்ம தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தா. புரியுதுங்களா? டைம் வேஸ்டா இல்லையா? இங்க வந்து ஒவ்வொரு செகண்டும் வந்து ஜியோமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன்ல உங்களுக்கு ஞானம் பெருகிட்டு இருக்கும். போருமா, எனக்கு ஏதான புஸ்தகமோ இதுவோ கிடைச்சிதுன்னா ஒரு ஒரு 5 மினிட்ஸ்ல அந்த புஸ்தகம் சாரம் உள்ளதா சாரமற்றதா தூக்கி போட்டுருவேன். எனக்கு அந்த ஆத்தர்னுடைய ஸ்பிரிட்டே தெரிஞ்சிடும். நம்மளை அரெஸ்ட் பண்ண ஒரே புஸ்தகம் மாத்தின புஸ்தகம் பகவத் வச்சனம் வரும். வைக்க முடியல. என்னென்னத்தையும் உணர்த்துது. புரியுதுங்களா?
பகவான் பேசின பேச்சு. ஓகேங்களா? இப்போது ஆண்டவர் என்னை ஏறாத நிலை மேல் ஏற்றி இருக்கின்றார். அவர் வந்து இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எழுதுறது பாடுறது அன்னதான சத்திரம் கட்டுறது எல்லாத்தையும் நிறுத்திட்டு உள்ள திரும்பினார். ஃபுல்லா போடுற டைமை நம்மளுக்கு போடுவோம் உள்ள போடுவோம்னு போட்ட உடனே தெரிஞ்சு போச்சு அவருக்கு. ஐயா ஐயா பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நம்ம எங்கேயோ சுத்திட்டு இருக்கோம், இப்படிதான் இவங்களுக்கு உணர்த்த முடியும் அப்படின்னு அவருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏறாத நிலைமை, அதாவது எப்பேற்பட்ட மிக உன்னதமான நிலையில எனக்கு கொடுத்து இருக்கிறார் அப்படின்றார். எல்லாவற்றையும் விட்டு விட்டதினால் வந்த லாபம் இது. ஒருபா ஆதலால் நீங்களும் விட்டு விட்டீர்களானால் என்னை போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இதுவரைக்கும் விடாமல் வைத்து கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக்கொண்டார்களா அப்படின்னு அவங்களெல்லாம் கேட்கிறார். பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டதென்றாலோ அந்த லட்சியம் தூக்கி விடவில்லை. அதாவது நான் திருவருட்பா எழுதின லட்சியம் தூக்கி விடல. சைவம் சித்தாந்தம் வைஷ்ணவம் சிவசமயம் இதெல்லாம் என்னை தூக்கி விடவில்லை. அதனால நீங்கள் வேற எங்கேயுமே போகணும். எதாவது லட்சியம் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு லட்சியத்தை தூக்குங்கோ. புரியுதா? லட்சியம் வச்சுருக்கிறவன அடுத்து தூக்குங்க. புரியுதா? அது நம்ம நேரவே எடுக்கிறோம். எடுத்த உடனேங்க ஆள் ஒரு கந்தாம்ப ஒரே பொருள் அப்படின்னு எவனாவது சொன்னோம் கோபமாக உருமல் இல்லையா உலகத்துக்கு? கண்டிப்பா நான் மகா சோம்பேறி ஆகிடுவான் போல் இருக்கேன் அப்படி தானே தோணும். நீ சயின்ஸ் பிரகாரமும் கேளு, நான் பதில் சொல்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரகாரம்னு சொல்றியா, காஸ்மாலஜி பிரகாரம் கேட்குறியா, மெடிக்கல் சயின்ஸஸ் மேல்மாக்கறியா, என்ன சயின்ஸ் நீ பேசுறியோ அந்த சயின்ஸ்லேருந்து நம்ம பதில் வரும். கரெக்டா? அப்படி பண்ணி வச்சுதா இல்லையா? அதுதானே பண்ணி வச்சிருக்க. நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டது என்றாலோ அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை. என்னை இந்த இடத்திற்கு தூக்கிவிட்டது யாது எனில் அக்காலத்திலேயே எனக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவித்தார் என்று வாசக பெரு விண்ணப்பத்திலும் உன் சாயையாய் பிறரை பார்த்ததே அன்றி, உன் சாயையாய் அதாவது உன்னுடைய நிழலாக தான் நீ பிறரை பார்த்ததே அன்றி தலைவ வேறு என்று எண்ணியதுண்டோ என தேடியதுண்டு நினது உரு உண்மை என்னும் தொடக்கமுடைய பதிகத்திலும் விண்ணப்பித்திருக்கிறேன். அதாவது ஒரு விண்ணப்பம், புரியுதுங்களா? அதில் அதாவது அந்நியமாக பார்க்காத தன்மை என்கிட்ட ஆரம்பிச்சுது, எனக்குள்ளே தான் இருக்கணும் என் உண்மை அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? இப்போ நம்ம பார்க்குறோம்ல உள்கடப்பா, யாராக இருந்தாலும் உள்கடை, நீ உள்கடையில் இருந்தா கடவுளே நீ, புரியுதா அப்படின்னு அதை வந்து சொல்கிறார். அந்த பாயிண்ட்டை தான் சொல்கிறார். மேலும் அவர் தெரிவித்த உண்மை பெருநெறி ஒழுக்கம் யாதெனில் கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியும் பெருக. கருணை மயமா, அன்பு மயமா, பாசமயமா, நேசமயம்னு இவன் வாழ்ந்தேன்னா சிவமே நீ ஆயிடுவேன்றார். புரியுதுங்களா?